மகனாச்சேன்னு நம்பி வீட்டுக்குள்ள சேர்த்தேன். இப்படி வீதி வீதியா வேஷம் போட்டு தெரிய விட்டானே. நீங்களா இங்கடா வந்தீங்க? இந்த வேஷம் எதுக்கு போட்டுக்கீங்க? அத கேக்குறீங்களா? எந்த வேஷம் போட்டாலும் கையும் கழுமா பிடிச்சு கதற கதற அடிக்கிறாயிடா. இந்த புனிதமான பாதிரியார் வேஷம் போட்டோம்னா எவ்வளவு பெரிய குலகாரனா இருந்தாலும் 100 அடி தள்ளி போயிடலாம். எங்க பாதர் வேற மாதிரி இருப்பாரு? எப்படி இருப்பாரு? பட்டாபட்டிதாரு, அழுக்கு வெட்டி, வாயில பேடி, இப்படி எல்லாம் இருப்பாரு. டேய், அது அப்பாடா, இது ஃபாதர். ஃபாதர் அப்பாவும் ஒண்ணுதானே? ஐயோ, அவர் பொய் சொல்ற ஃபாதர்ரா, இவர் உண்மை பேசுற ஃபாதர். அப்ப நீங்க பொய் பேசுறதுக்கு உண்மை பேசுற புனிதமான ஃபாதர் ட்ரெஸ் ஏன் போட்டுக்கீங்க? சரி, அதை விடுங்க. நீங்க ஃபாதர்னா எங்க மதர் யாரு? அவங்களை இப்ப காட்டுங்க. லூசு பையிலையும் உச்சா பையிலையும் கூட வச்சது எவ்வளவு பெரிய தப்புன்னு எனக்கு இப்பதான்டா தெரியுது. காட்டுங்க, காட்டுங்க. யாரு? ஃபாதர், பிரைஸ் தி லார்ட். இது வரைக்கும் எந்த பர்சுமே விழுகலைங்க. நீங்க எந்த பிரான்ச்ல சேர்ந்தவரு? ஓ, அத கேக்குறீங்களா? சென்னையில ஹைகோர்ட் பக்கத்துல ஒரு ஃபாரிஸ் இருக்கு பாத்தீங்களா, அங்கதான் எங்க பூர்வீகமே இருந்துச்சு. அப்புறம் எல்லாரும் மட்டும் இந்தியா போட்டு இப்ப எங்க அண்ணன் மட்டும் கோடம்பாக்கம் வந்து, கோடம்பாக்கத்துல இருந்து போரூர் வந்து செட்டில் ஆயிருக்காங்க. நான் மும்பை வந்துட்டேன். 8வது அதிகாரத்தை ஏசி என்னடா சொல்லிருக்காரு? எவ்வளவு அதிகாரமா கேக்குறானே. தப்பா சொன்னா கொன்றுவானோ? பொதுவா சொல்லுவான். எது சொன்னாலும் அவர் நல்லதா தாங்க சொல்லிருப்பாரு. அத போட்டு என் கலரிக்கிட்டீங்க, போய் வேலை வெட்டிய பாருங்க. என்ன, உலகத்துல எவன வேணாலும் மன்னிக்கலாம், ஆனா இந்த டிரஸ் போட்டுக்கிட்டே மாத்திரம் மன்னிக்க கூடாது. அப்படின்னா எப்பயும் போல ஒரு முடிவெடுங்க. தொலைச்சிருவோம்.